800 முத்தைய முரளிதரனின் அறியப்படாத கதை அக்டோபர் 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னை டிபிஇ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆசிரியர் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை நினைக்காதீங்க. ஆசிரியர்களே மூன்று பிரிவில் போராடுறீங்க பாருங்க. ஒருத்தர் பணி நிரந்தரம் செய்ய பகுதி நேரம், ஒருத்தர் சம ஊதியம் வழங்கு, ஒருத்தர் எனக்கு பணியை வழங்கு. இத்தனை பிரச்சனை இருக்கு. ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம் தான். அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டா அந்த நாடு நாடு இல்லை, அறிவார்ந்த சமூகம் எப்படி உருவாகும், எப்படி உருவாகும்? இந்த நாட்டை நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய உடன் பிறந்தார்கள் நூலகத்தில் இடம் இல்லை கன்னிமாரால. அறிவு பசி கொண்டு நம் தேசத்தின் பிள்ளைகள் அலைகிறார்கள். அதனால கன்னிமாரா நூலகத்திற்கு பதிலாக ஒரு 100 ஏக்கர் நூலகம் கட்டுவோம். அப்படின்னா அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருது வாழுது என்று அர்த்தம். சென்னை மத்திய சிறையில் என்ன ஹைலைட் இருந்தது இருக்கு, சென்னை மத்திய சிறையில இடம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். போற கொலகார பைய கொலகார பைய முடிச்சதுக்கு முள்ள மாதிரி பேல் ஆயிட்டான். அதனால 100 ஏக்கர்ல இந்த ஜெனரல் ஜெயில மூடிட்டு புழல்ல போய் 100 ஏக்கர்ல ஜெயில் கட்டணும்னா அந்த நாடு கேடுகட்ட குற்றச்சமூகமா மாறிட்டு இருந்தா. எந்த நாட்டில் காவல் நிலையம் வெறிச்சோடி கிடக்கோ, எந்த நாட்டில் நீதிமன்றத்தில் நிற்க ஆள் இல்லையோ, எந்த நாட்டில் மருத்துவமனை காலியாக கிடக்கோ, அந்த நாடு ஆரோக்கியமான சமூகமாக குற்றமற்ற சமூகமாக வாழும். மருத்துவமனைக்கு போனீங்கன்னா படுக்க படுக்கை இல்லாம தலையில படுத்து கிடக்கிறேன். என் அன்பு பெற்றோர்களின் அருமை உடன் பிறந்தார்களே தம்பி தங்கைகளே, மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருத்துவமனைகளின் தேவை குறைஞ்சிருக்கும், மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருந்து கடைகளின் தேவை குறைஞ்சிருக்கும். மருத்துவமனை பக்கத்துல எல்லாம் மெடிக்கல் ஷாப். அப்ப மருந்தில் தரம் இருந்தா மருத்துவமனை குறைஞ்சிருக்கும், மருத்துவத்தில் தரம் இருந்தா மருந்தகத்தின் தேவை குறைஞ்சிருக்கும். ரெண்டு வளர்ந்துகிட்டே போகுது. எதை பற்றி நீ சிந்திக்கிற? அன்னைக்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க அண்ணன் தம்பி 4 பேர் எங்க அம்மாவை எங்க ஆசிரியர் சொந்தக்காரெல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ண அண்ணம்மா ஃபேமிலி பிளானிங் பண்ணு, ஃபேமிலி பிளானிங். இந்த இந்திரா காந்தி கொண்டு வந்த சட்டம் திட்டம் ரெண்டுக்குமே நாம் இருவர் நமக்கு இருவர் இப்படி ரெண்டு வயலுக்கு முக்கோணம். அது உற்பத்தியும் மக்கள் தொகையும் சமவேகத்தில் வளராத நாடு ஸ்கார்சிட்டி பற்றாக்குறையை சந்திக்கும். இது பொருளாதார மேதை மார்க்சிஸ்டினுடைய கோட்பாடு. அப்ப உற்பத்தி 2 × 2 கூட்டல் 2 × 2 போகுது, பாப்புலேஷன் 2 × 2 போகுது. அப்ப ஸ்கார்சிட்டி பற்றாக்குறை சந்திக்கும்டா, வறுமையை சந்திக்கும்டா, ஏழ்மை சந்திக்கும்டா அந்த நாடுன்ட்டு பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும்னு வந்தான். அது 20% கொண்டு வந்தான். இந்தியாவிலே அதிகமா அந்த 20% குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிச்ச மாநிலம் நான் தான். 15 கோடி மக்கள் இருக்கின்ற இடத்துல 8 கோடி மக்கள் தொகையில் சுகம் என்னது, அதனாலதான் நாம் இருவர் நமக்கு இருவர் கொஞ்ச காலம், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அது கொஞ்ச காலம், இப்ப நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர். அன்னைக்கு பிறப்பு திறன் அதிகமா இருந்தது, குழந்தைகள் பெற்றுகிற ஆற்றல், குடும்ப கட்டுப்பாடு 25 ஆண்டுகள் ஆயிருக்கிறது. உடன் பிறந்தார்களே செயற்கை கருத்தரிப்பு மையம் தெருவுக்கு நாள் இருக்கிறது என்றால் காரணம் திறனற்று போயிட்டார்கள். காரணம் நீங்கள் சாப்பிடுகிற அரிசி பருப்பு வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் சொரக்காய் தக்காளி பூசணிக்காய் குடிக்கிற நீர் எல்லாம் நஞ்சாயிட்டது. ஏன் மரபணு மாற்றப்பட்டுருச்சு. தக்காளி 1 கிலோ தக்காளி. சென்னை டிபிஇ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆசிரியர்களுடன் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். 800 முத்தைய முரளிதரனின் அறியப்படாத கதை அக்டோபர் 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.